ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருமண பக்கமெல்லாம் பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடதாங்க அதில் நூடுல்ஸ் பாஸ்தா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியான வெரைட்டி கொடுக்குறாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அதை விரும்பி சாப்பிட்றாங்க இன்றைக்கி இந்த சம்மர் சீசனில் கம்பல்சரி குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு சத்தாக ஏதாவது நம்ம கொடுக்கணுன்னா இந்த மாதிரி வாழைப்பூவில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா வாழைப்பூ செஞ்சு கொடுத்தா பெரியவங்க கூட இந்த இதில் வந்து நம்மளுக்கு தொடமாட்டாங்க இன்றைக்கே அதே வாழைப்பூ வச்சு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன் இப்போ வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி எல்லாம் கலந்து போட்டுக்கலாங்க ஃபர்ஸ்ட் உதிரி உதிரியாக நம்ம அந்த சிக்கனுக்கு எப்படி நாம் வந்து எல்லாமே இப்போ சேர்ந்து கலக்கவோமோ அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக கான்ஃப்ளார் மைதா எல்லாமே கலந்து இப்படி நம்ம உதிரி உதிரியாக போட்டு இதை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து வாழைப்பூல அந்த மேலே இருக்கிற அந்த காம்பு அந்த நாறு ரெண்டுமே எடுக்கணும் அதை எடுத்துட்டு கிளீன் பண்ணி நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா இதில் வந்து ஒரு துவர்ப்பு சத்தி இருக்கு சத்து இருக்குதுங்க அது துவர்ப்பு சத்து வந்து யாருமே இப்ப எல்லாம் நம்ம சேர்த்துறதுல இனிப்பு அந்த உப்பு கார்ப்பு இதெல்லாம் தான் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது அவ்வளவு ஒரு உடம்புக்கு நல்லது பொரியல் பண்ணா பெரியவங்க நம்மளே கூட வந்து ஜாஸ்தி ஜாஸ்தியெல்லாம் சாப்பிட முடியறதுல இந்த மாதிரி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஆவோ இல்லை இந்த பிரியாணிலயோ அந்த மாதிரி கூட சேர்ந்து குழந்தைங்க கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிட்டுருவாங்க இப்ப அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாஸ்மதி ரைஸ்னா இதை வந்து வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணிரலாங்க இப்போ கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சமாக சீரகம் பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி பூண்டு போட்ட வரைக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸ் வாசம் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ இதில் பெரிய வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணுறேன் இது ஜாஸ்தி வெங்காயம் இருக்கக்கூடாது ஏன்னா காய்கறியை நான் இப்போ கம்மி பண்ணி வாழைப்பூ தான் இதில் ஜாஸ்தி போட போகிறேன் இதில் முட்டைக்கோஸ் கேரட்டு அதுக்கப்புறம் குட மிளகா தான் நான் சேர்த்திருக்கிறேன் இந்த காய்கறி வந்து இன்னும் கூட கம்மி பண்ணிட்டு வாழைப்பூ இருந்தால் நிறைய போட்டு கொடுக்கலாங்க ஏன்னா தனியாக கொடுத்தா எடுக்க மாட்டாங்க இப்போ இதுலேயே நான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் சேர்த்திருக்கிறேங்க கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு இதில் சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அவங்க தொடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இதுதான் தெரியாமல் கொடுக்கணும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக அந்த பாஸ்மதி ரைஸ்லேயே நான் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா விட்டு அந்த கொஞ்சம் அந்த காய்கறி வெந்ததுக்கு அப்புறமா இந்த வாழைப்பூ வந்து நல்லா கிறிஸ்பியா லாஸ்டா சேர்த்திக்கலாம் சேத்துனதுக்கு அப்புறம் நம்ம ரைஸை போட்டு அப்படியே கிளரி நல்லா சூடா சர்வ் பண்ணிடணும் ஏன்னா இது வாழைப்பூன்னே அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நாம பக்குவமா செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துடணுங்க இப்ப இந்த சாதத்தை உள்ள போட்டேன் இதை நல்லா கலந்துக்கலாம் அவ்வளவுதாங்க கிளரி நல்லா சூடா நல்லா அந்த டொமேட்டோ கெட்சப் வச்சு கொடுத்தோம்னா வேண்டாம்னு கேட்டு வேணும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா இதுல சத்து ஆரோக்கியமும் நிறைய இருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மளுக்கே கூட அது வந்து தெரியாது வாழைப்பூன்னு லாஸ்டா கொஞ்சமா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க அவ்வளவுதான் இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால லைக் பட்டனை தட்டிருங்க எங்க சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருமையான வாழைப்பூ ஃப்ரைட்